ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒன் பாட் சிக்கன் சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றது கூட விட்டுட்டு இதை ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன், அதை ஒரு ஊற வச்சுட்டு ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் நல்லெண்ணெய், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன், அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, உப்பு, இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் குழம்பு மசால், 65 மசால், மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸையும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம எப்பயும் விடுற ஒரு விசிலை விட ஒரு விசில் எக்ஸ்ட்ராவாக வச்சு விட்டுக்கலாம். நான் 3 விசில் விட்டுருக்கேன். ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் சோறு, அதுவும் ஒன் பாட்டில். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற டைமில் இது ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.